ஹாய், நம்ம இப்போ சிம்பிளாக ஒரு ஈவினிங் ஸ்நாக் ஒன்று பார்க்க போகிறோம். பானிபூரி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த பொட்டேட்டோ மசாலாவை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிடலாம். ஒரு 4 பொட்டேட்டோவை வேக வச்சு இந்த மாதிரி மசிச்சு வச்சுருக்கேன். இது கூட நம்ம இப்போது ஒரு ஆனியன் நல்ல பொடியாக சாப் பண்ணது, அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் தனியா பவுடர், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் க்யூமின் பவுடர், சீரகத்தூள், தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையும் நம்ம இப்போ இந்த பொட்டேட்டோ கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லியும் ஆட் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டோம், பொட்டேட்டோ ஃபில்லிங் ரெடி பண்ணிட்டோம். அடுத்தது நம்ம இந்த பானிபூரிக்கு வேண்டிய பானியை ரெடி பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம இப்போ அதுக்கு பானி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நம்ம 1 கப் அளவுக்கு புளி தண்ணி, அதை இந்த மாதிரி ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். புளி தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அது கூட வந்து நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு பவுடர்ட் வெல்லம், பொடித்த வெல்லம், அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையும் நம்ம இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம இப்போ இதில் ஆட் பண்ணிட்டோம். இது கூட வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி ஆட் பண்ணிடலாம். இப்போ இதில் நம்ம 1-2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இதில் வந்து 1/2 லெமன் ஜூஸை ஸ்குவீஸ் பண்ணிக்கலாம், ஆப்ஷனல் தான் அது. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். நம்ம பானிபூரிக்கு பானி ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம பானிபூரிக்கு தேவையான பொட்டேட்டோ ஃபில்லிங்கும் பானியும் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம எப்படி ஸ்டஃப் பண்ணலான்றத பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி பானிபூரி எடுத்துக்கிட்டு அதில் இந்த உருளைக்கிழங்கு நல்லா ஸ்டஃப் பண்ணியிருக்கோம். இதில் இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ண இந்த பானியை ஆட் பண்ணிக்கிட்டோம்னா, அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டியான பானிபூரி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப குயிக்காக இன்ஸ்டண்ட்டாக வீட்லேயே செஞ்சு இதை என்ஜாய் பண்ணுங்கள்.